வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஞ்சனாஸ் கிச்சன். நம்ம இப்போ வந்து சக்கா போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு இப்போ வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சக்கா கொட்டையும் இந்த தோலில் இருந்த இருக்கிற அந்த தண்டும் போட்டு இதை வந்து நம்ம முதல்ல வேக வச்சுக்கணும். அதை இப்போ இதில் போட்டுடலாம். பாருங்கள், அந்த தோலில் இருந்த தண்டும் சக்கா கொட்டை சக்கா கொட்டைலாம் இதை நம்ம முதல்ல வேக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது அதில் இருந்த சொலையை வந்து நம்ம ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கோம், இதை போடணும். இப்போ இதை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, தண்டுலாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சொலையை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ தண்ணி பத்தாது இதில், அதனால் தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு போட்டுடலாம். கல்லுப்பு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பொடி உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். நம்ம வந்து இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெந்துட்டுருக்கிற டைமில் வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு இதில் வந்து ஒரு மூடி தேங்காய் போட்டு வச்சுருக்கேன் மிக்சி கப்பில். ஒரு மூடி தேங்காயும் 10 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நல்ல மிளகு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இதை நாம் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சொலையும் நல்லா வெந்தாச்சு. இதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை இதில் போட்டுடலாம். மிக்சி கப்பில் இருந்ததையும் எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இதில் ஊற்றிடலாம். இதை இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம். உப்பு தேவையான அளவு இப்போ போட்டுக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுடலாம். இது இப்போ நல்லா கொதிச்சு வரணும், அதனால் நம்ம இப்போ இதை வந்து கொதிக்க விடலாம். பாருங்க, இப்போ வந்து நல்லா நுரையாட்டு வர ஆரம்பிச்சாச்சு. நல்லா கொதிக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம தாளிச்சு மட்டும் இப்போ ஊற்றணும். தாளிச்சு ஊற்றிடலாம். தாளிச்சு ஊற்றுற வரைக்கும் இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சு ஊற்றிடலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தோன்னா மணமாக இருக்கும். அரை ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ குழம்புல ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், தாளிச்சு ஊற்றியாச்சு. அதனால் கலரி ஊற்றிடலாம். இப்போ சக்கா குழம்பு ரெடி ஆகியாச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.